ஸோ ஹாய் டோஸ், வெல்கம் டு மை சேனல். யாரா இவன் புதுசாக இங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது நம்ம சேனல், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ எல்லா சேனலுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இந்த சேனலுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வரும். ஸோ இது எந்த மாதிரி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கெட்டப்பை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது ரைடிங் சேனல் தாங்க. நம்ம போகிற இடத்துல அப்படி வ்ளாக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வ்ளாகுங்க. நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்குங்க, அப்படி பைக் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இதோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, வாங்க கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பைக்கில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஒரு ஃபேவரட் பைக்குங்க, ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பைக். ஆமாங்க, டியோ. பார்த்தோன்னே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டியோவில் தாங்க நம்ம இப்போ வ்ளாக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம செம டிராஃபிக்காக இருக்குங்க இந்த ஏரியாலாம். இப்போ டைம் வந்து ஒரு மார்னிங் 10 to 10:30 இருக்குங்க. எல்லோரும் ஒர்க்கு போகிற டைம். ஸோ ரோடு பிஸியாக இருக்குதுங்க, அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரோட் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சுட்டு அப்படி ப்ளாக் பண்ணுறோங்க. என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கார் லைசன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்கங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படி நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாகர்கோயிலுங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதோ நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலோட ஹார்ட்டில் தாங்க இருக்கிறோம். அதாவது இதாங்க சென்டர் ஆஃப் த சிட்டி. இங்கே தாங்க நாகர்கோயிலோட ஒரு ஃபேமஸான பிளேஸே இருக்குது. இந்த இடத்த தாங்க கிளாக் டவர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தாங்க கிளாக் டவர் ஜங்ஷன். இது எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th century கட்டினது தாங்க இது. அந்த டவரில் உள்ள கிளாக் வந்து ரஷ்யன் யூரோ மிலிட்ரியால் டிராவன்கோர் மகாராஜாவுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தாங்க. ஸோ அது கெட்டி கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுதுங்க. ஸோ அடோஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.